రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తది శరాణి సహాయ మేనే అస్మద్గురోద్భగవతో సదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా ఇవ తయ సమయాభూతి సర్వం ఇదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశన కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీకులం ప్రణమామిమూర్ధా భూతం సరస్తమహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాన్ గురేణు పరతాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణుతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాళిందుం తెంకురుహూరిందుం మరువినియవన్పురుణలిందుం అరుమరైహలందావి செய்தா நதியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிதேன் இந்த சடகோகன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோகன் சந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோரை முதலரங்கர் வன்புகள் மேலாந்த தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இலத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினி செய் வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்பீந்து தத் பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தரப்பணமு நிர்கத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிஜகேசரீ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యదారం సఖారి నామానమహం ప్రపద్యే. ఎంపెరుమానుడియ సర్వేశ్వరత్వం అభింగ్ర గుణం ఉత్తమమాహ నాం అనుభవిక్క ఏట్రదు. அதனால்தான் சுவாமி நம்மாழ்வார் இந்த 10 பாசுரங்கள்ல அவருடைய சர்வேஸ்வரத்துவத்தை அனுபவிக்கிறார் என்பதாக நாம் பார்த்துன்னு வருகிறோம். அனைவது அரவணபேல் என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய திருவாய்மொழியிலே பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி தாமோதரனே என்கிற பாசுரத்திலே சர்வேஸ்வரத்துவத்தை பொதுவாக சொன்னார். இப்போது அதை அனுபவிப்பதாக ஆச்சரியமாக எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை சொல்லி இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை ஆசிரியுங்கள் என்று நமக்காக உபதேசம் பண்ணுகிறார். மோக்ஷத்துக்காக ஆசிரியுங்கள், எம்பெருமான் சகல லோகத்துக்கும் நிர்வாகன், அது மட்டுமில்லாமல் மோக்ஷத்தையும் அவன் தரக்கூடியவன், இப்படியாக அவனுடைய எல்லா பெருமைகளையும் எடுத்து சொல்றார். அதில் முதல் பாசுரத்திலே சொல்லும் போது அனைவதே அரவணமே பூம்பாவை யாகம் உணர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் சொன்னான். அதாவது நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனாக ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே சுவாமியாக இருக்கக்கூடியவன், பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் சிருஷ்டிக்க கூடியவன், இந்த லோகத்திலே வந்து அவதாரம் செய்யக்கூடியவன், மோட்சத்தை தரக்கூடியவன் என்றெல்லாம் அவனுடைய பெருமையை அந்த முதல் பாசுரத்திலே சொன்னான். அதுல இணைவனாம் எப்பொருக்கும் அப்படிங்கறது அவதார பெருமையை சொல்லு. எல்லா பொருள்களுக்கும் சமமாக தான் வந்து அவதாரம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சஜாத்தீயத்தையா அவதீர்ணனாய் கொண்டு
சர்வ ஜெகத் ரக்ஷகனாகையாலும் அப்படின்னு அங்க ஃபுல்லா வியாக்கியானம் சாதிச்சார். எந்திரமாண்டிய ஐஸ்வர்ய பெருமை தான் இதுவும் ஒரு பெருமை, அவதாரம் பண்ணுகிறான் என்பதும் ஒரு பெருமை. ஏன்னா தன் இஷ்டப்படி எந்த லோகத்துல வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் அவதாரம் பண்ண முடியும் பகவானாலே. நம்ம மாதிரி கர்மத்தினாலே வரக்கூடிய பிறப்பு இல்லை, அது அவருடைய சங்கல்பத்தினாலே வரக்கூடிய பிறப்பு. இங்கதான் முடியும், இங்க முடியாது என்பது கிடையாது. எங்க வேணும்னாலும் அவதாரம் பண்ண முடியும், ஏன்னா எல்லா லோகமே அவருடைய லோகமாக இருக்கிறவர். இங்கிருந்து மோட்சம் பெற்ற ஜீவர்கள்லாம் போனார்னா அவளை பத்தி வேதம் சொல்றது காமான்னி காமரூபு சஞ்சரன் அப்படின்னு. அவன் இத்தம் போல இருப்பானா, எங்க வேணாலும் போக முடியும் அவனாலே அப்படின்னு வேதம் சொல்லியது. காமரூபி அனுசஞ்சரன், சர்வலோக சஞ்சாரம் பண்ண முடியும். அது இப்ப நம்மால பண்ண முடியல, பண்ண முடியாததுக்கு காரணம் கர்ம பந்தத்துல நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறபடினால, ஒரு சரீரத்துக்குள்ள நம்ம கட்டுப்போட்டு வச்சிருக்கிறபடினால அந்த சரீரத்தினுடைய சக்தி முதலானதுல ஒரு பரிமிதிகள் உண்டு, ஒரு அளவுகள் உண்டு, அவ்வளவுதான் போக முடியும் நம்மால. ஒரு பறவை மாதிரி பறக்கிறதுக்கு இந்த சரீரத்தில் முடியாது, ஒரு மீன் மாதிரி ஜலத்துக்குள்ள நீந்தி போகிறதுக்கு இந்த சரீரத்தில் முடியாது. எத்தனையோ வேகமாக அதிவேகமாக ஓடக்கூடிய மிருகங்கள் மாதிரி ஓடுவதற்கு இந்த சரீரத்தில் முடியாது. ஒவ்வொரு சரீரத்துக்குமே அதுக்கு அந்த சக்திக்கு ஒரு பரிமிதி உண்டு, வரையறைகள்லாம் உண்டு. அப்போ இது கர்மாதீனமாக வந்திருக்கு. மிருகங்கள் செய்யற காரியம் நம்மளால செய்ய முடியாது, நாம் செய்யற காரியம் மிருகங்களால செய்ய முடியாது. இப்படி எத்தனையோ வேடிக்கைகள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கர்ம பந்தம் போயாச்சு அப்படின்னா அப்ப ஆத்மாவுக்கு என்ன வேணா செய்யலாம், ஒரு சரீரத்துல கட்டுப்பட்டு இருக்காது ஆத்மா. அப்போ காமான்னி எதை வேணா அனுபவிப்பான், காமரூபி எந்த ரூபம் வேணாலும் இருக்குவான், அனுசஞ்சரன் எங்க வேணும்னாலும் போவான், எந்த லோகம் வேணாலும் போக முடியும் இவனாலே. இதுக்கு சர்வலோக சஞ்சாரம் சொல்றான், எல்லா லோகத்தையும் போக முடியும் அவனால. அப்போ ஒரு முத்தனிக்கே எப்படி இருக்கும்னா பகவானுக்கு எப்படி இருக்க முடியும், அவன் எந்த லோகம் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் போக முடியும். அதைத்தான் அவதாரம்ங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பகவான் வந்து அவன் இஷ்டப்பட்ட லோகத்துக்கு வரான். தேவர்களுக்கு சமமாக திருப்பார்களிலே வந்து அவதாரம் பண்ணான். தேவர்களுக்கு மேல பிரம்மா சிவன் இவர்களுக்கு சமமாக விஷ்ணு என்று ஒரு அவதாரம் எடுத்து அவர்களுக்கு நடுவிலே நிற்கார். பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லும் முறை மனுஷர்களுக்கு சமமாக ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் எடுக்கிறான். மிருகங்களுக்கு சமமாக மத்தியபூர்மாதி அவதாரங்கள்லாம் எடுக்கிறான். இப்படியாக அவரவர்களுக்கு சமமாக அந்தந்த ரூபத்தை எடுத்து அங்கங்கே ரக்ஷணம் பண்ணுகிறான் பகவான். இந்த மாதிரியான ஒரு அவதார பெருமை அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது. யார் இத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கா, யார் இத்த மாதிரி இஷ்டப்பட்ட லோகத்துல யாரால அவதாரம் பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியாது. எல்லா லோகத்திலையும் அவதாரம் பண்றதும் கூட சர்வலோகமும் அவன் வசமா இருக்க அப்படின்னால அவதார அவனாலே பண்ண முடியும். அதனால அந்த அவதாரத்துல இணைவனாம் எப்பொருக்கும் அப்படின்னு எல்லா வஸ்துகளுக்கும் சஜாத்தியமாக அதே போன்ற அவதாரம் எடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற பெருமையை சொன்னார். அதை விஸ்தாரமாக இந்த பாட்டுல சொல்ற, முதல் பாட்டுல சொன்ன விஷயம் இது, சுருக்கமா சொன்னதை விஸ்தாரமா சொல்ற. என்ன அனுபவம் தான், முதல்ல ஆரம்பத்துல சுருக்கமா சொல்லிட்டு அப்புறம் விஸ்தாரமா அனுபவிச்சு சொல்ற மாதிரி இணைவனாம் என்கிற பதத்தை விவரிக்கிறது அப்படிங்கிற சொல்லாம். இணைவனாம் முன்னாடி சொன்னதை இப்போ சொல்ல போற இந்த அஞ்சாவது பாத்திரத்துல, ஓவா துயர் பிறவி உட்பட மற்றையும் தனி முதலாகி மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகிமானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே. ஓய்வே இல்லாமல் துக்கமயமான ஜென்மம் முதலிய எல்லா விதமான பரிணாமங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், ஓய்வில்லாத காரணமாக இருக்கக்கூடியவன். அதாவது ஜீவர்கள் அந்த சரீரத்தை வைத்து என்ன செய்தாலும் அவர்களை கைவிடாமல் மேலும் மேலும் சிருஷ்டியாதிகளை செய்யக்கூடியவன், மூன்று லோகத்துக்கும் ரக்ஷகன், தேவர்களுக்கெல்லாம் காரணமானவன், நித்திய சூரியனுக்கு சுவாமியானவன், தீர்த்தன் என்று தோஷங்களே இல்லாமல் கல்யாண குணங்கள் நிரம்பியவன்,
அவன் ஒரு குதிரையாக, ஒரு ஆமையாக, ஒரு மீனாக, ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணி கொண்டு தேவ மனுஷியாதி வியாபாரங்களை பண்ணி கொண்டு சர்வ ஜெகத் ரட்சகனாக இருக்கான். ஆகையால் அவனே சர்வேஸ்வரன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். மாவாகி ஆமையாய் மீனாகி மாதினமாம் தேவாது தேவ பெருமான் என் தீர்த்தனே அப்படிங்கிற பெருமாள் எடுத்த அவதாரத்துல சில உதாரணம் சொல்றார். மாவாகி மானா குதிரை நட்டம், மாவாகினா குதிரையாக வந்த பெருமான் ஹைகிரீவ அவதாரம் செய்தது வேதத்தை ரஷ்ணம் பண்ணுவதற்காக ஹைகிரீவ அவதாரம் செய்தான். ஆமையாய் என்பதால் கூர்மமாக அவதாரம் செய்தான். மீனாகி மத்திய அவதாரம், மானிடமாம் மனுஷனாக ராமகிருஷ்ண அவதாரம். இப்படியாக மிருகங்களுக்கும் சமமாக இப்படிதான் அவதாரம் பண்ணவன். அவதாரம் பண்ணவன் யாருன்னா தேவாதி, தேவர்களுக்கெல்லாம் ஆதியானவன், தேவர்களை எல்லாம் படைத்தவன் தேவ பெருமான். அப்படின்னா தேவர்களான நித்திய சூரியர்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், அதாவது பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களை படைத்தவன், நித்திய சூரியர்கள் அவர்களுக்கு அந்தகுட விஸ்வசேனர்களுக்கு நாயகனாக சுவாமியாக இருக்கக்கூடியவன், என் தீர்த்தனே என்னுடைய தீர்த்தம், எனக்கும் பாபங்களை எல்லாம் போக்கடிப்போம், என் பாபங்களை போக்கடிப்பது அவன் அவதாரம் பண்ணப்படுகிறானே, ஐகிரியனாகவும் ராமனாகவும் கிருஷ்ணாவும் அவதாரம் பண்ணப்படுகிறானே, அதை அனுசந்தித்து என் பாவங்கள் எல்லாம் போறது, என் பாவம் போறதுக்காக தான் அவன் அவதாரம் பண்ணான்னா, என்னை தீர்த்தன ஆக்குவதற்கு தான் அவன் அவதாரம் பண்ணான், அதனால எனக்கு தீர்த்தனாக பகவானே இருக்கான். இப்படியாக தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே என்று அவன் எடுத்த அவதாரங்களிலே சிலதை சொன்னான். அவன் முதலடியிலே சொல்லும் போது ஓவா புயர் பிறவி உட்பட மற்றவையும் மூவா தனி முதலாய், ஓய்வில்லாமல் துக்கத்தை கொடுக்கக்கூடிய பிறவி முதலானதெல்லாம் இருக்கு. மனுஷனுக்கு பிறவிங்கிறது ஒரு ஆரம்பம், கர்ப்பவாசம், அதுக்கப்புறம் பிறவி, அதுக்கப்புறம் ஜரா வயசான காலம், அப்புறம் மரணம் மூப்பு, இப்போ கர்ப்பவாச ஜராமிருதி கிளேச கர்மா, இப்போ கிளேசம் கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால கர்ப்பவாசம் பிறவி வளர்தல் ஜரா முதலானதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கா சாஸ்திரங்கள்ல. ஊர்மி சத்தம்னு ஒன்னு சொல்லியிருக்கா, ஆறு அலைகள், கர்ப்பம் ஜென்மம் ஜரா மரணம் கிளேசம் கர்மா என்ன ஆறு, இல்ல பரிணாம சக்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கார். பிறக்கிறான் வளர்றான் அப்படின்னு, அப்புறம் அழியறான், அப்புறம் குறையறான், அப்புறம் கூடுறான் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆகா எல்லாத்தையும் சுச்சுனா துயர் பிறவி உட்பட மற்ற விதையும், பிறவி உட்பட இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும், மூவா தனி முதலாய், இது எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடியவன் பகவான். தனி ஒரு காரணமாக இருந்து கொண்டு அதுவும் மூவா தனி முதலாய், தனி காரணமா இருக்கா, இது எல்லாத்தையும் விடாது பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட மூப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு போர்டு அடிக்காமல், அது மாத்திரம் இல்லாமல் ஓயாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா அர்த்தம் சொல்றாரு சாஸ்திரா சுவாமி, தான் கொடுத்த கரண கலைவரங்களை கொண்டு சேட்டனர் விபத பிரவர்த்தராக நிற்க செய்தேயும் கைவிடாதே இவர் பக்கல் ஆசையாலே உத்தரோத்தரம் சிருஷ்டியாதிகளை பண்ணுமாவனாம் அப்படின்னு. சிருஷ்டியெல்லாம் பண்ணி மனுஷங்கையில கொடுத்தாருன்னா அதை நல்லதுக்கு உபயோகப்படுத்தாமல் அவன் வேற ஏதோ உபயோகப்படுத்தறா, கையை காலு அப்புறம் ஞானம் முதலாளதெல்லாம் கொடுக்கறான், இதெல்லாம் நல்லதுக்கு உபயோகப்படுத்தாமல் வேற எதுக்கும் அவனுக்கு உபயோகப்படுத்தினா கூட அப்ப கூட அவங்கிறது இல்லையா, இந்த கூட மறுபடியும் பண்ணி பார்க்கலாம், மறுபடியும் பண்ணி பார்க்கலாம், இந்த தடவை திருந்துறானா பாக்கலாம், இந்த தடவை திருந்துறானா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நூறு இருந்தா பரவாயில்ல லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அதான் மூவா தனி முதலாய், ஓய்வே இல்லாம எப்பவுமே காரணமா இருந்துட்டுதான், எத்தனை தரம் இருந்தாலும் அத்தனை தடவை சிருஷ்டி பண்ணிட்டுதான். மூ உலகம் காவலோன், மூணு உலகத்தையும் ரட்சிக்கக்கூடியவன் திருலோக ரட்சகன் அப்படின்னு அர்த்தம். ஓவா துயர்பு அதான் அழகா சொல்ற, இணைவனாம் என்கிற பதத்தை விவரிக்கிறது. சம்சார சக்கர பிரவர்த்தகன் ஆகையாலும் பிரம்மேசாய் தேவர்களுக்கு காரணபூதராய் அயர் வரும் அமரர்களுக்கு சுவாமி ஆகையாலும் அசேஷதோஷ பிரத்யேகன் ஆகையாலும் தேவ மனுஷாதி வியாபாரங்களை பண்ணிக்கொண்டு சர்வஜகத் திரட்சகன் ஆகையாலும் அவனே சர்வேஸ்வரன் என்கிறான் பகவான் சர்வேஸ்வரன். இத்தனை இருக்கு தேவாதி, தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லிச்ச, தேவாதி தேவபிரான் சொல்லிச்சு, தேவாதின்னு ஒண்ணு தேவபிரான்னு ஒண்ணு ரெண்டா பிரிச்சிருக்க, தேவாதினா தேவர்களுக்கெல்லாம் ஆதீன்னு இருக்கும், அப்ப பிரம்மா தேவர்களுக்கு காரணமானவன் இருக்கும், தேவ பெருமான்னா தேவர்களுக்கு பெருமான்னு இருக்கும், அது நித்திய சூரியனுக்கு நாயகன்,
நம்ம நித்திய சூரியனுக்கு ஆதின்னு சொல்ல முடியாது. நித்திய சூரியனை படைத்தவன் சொல்ல முடியாது. என்ன அவள் தான் நித்தியமா இருக்காள், எப்பவுமே இருக்கா. இவர்களை படைத்தவன் என்ன அவர்களுக்கு நாயகன் அப்படின்னு சொன்னா அழகா இருக்கும். அதான் தேவாதி தேவபெருமான் அப்படிங்கிற ஏற்பியத்திலே நமக்கு சேர்ந்த கைங்கரியம், பகவான் நமக்கு செய்த உபகாரம், அந்த உபகாரத்தை அதற்காக எடுத்து சொன்னார். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கீர்த்தனா இருக்கான். இத்தனை அவதாரம் பண்ணது எதுக்காக அப்படின்னா என் பாபங்களை போக்குவதற்காக அப்படின்னு சொல்லும்படியாக பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். திருலோகத்தையும் ரட்சணம் பண்றதுக்காக அத்தந்த லோகத்திலே பல விதமாக அவதாரம் பண்ணக்கூடியவனாக பகவான் இருக்கான்னு இப்படி எல்லாம் அவதாரம் பண்றபடினாலே அவன் சர்வேஸ்வரன், சர்வதகத் ரட்சகன், சர்வேஸ்வரன் இதுலே தெரியலாம். ஏன்னா முதலே சொன்ன மாதிரி இந்த அவதார பெருமைங்கிறது யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி தன் இஷ்டப்படி அவதாரம் பண்ணவே அவனால்தான் முடியும், பல விதமாக அவதாரம் பண்ணவும் அவனால்தான் முடியும். மற்ற பேர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய லோகத்துல அவ்வளவா இருக்கலாமே தவிர இஷ்டப்படியான அவதாரங்கிறது நடக்கா. தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமும் சேர்த்து அதையே இவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. தீர்த்தன் அப்படின்னு முடிச்ச நல்ல ஒரு உதாரணம் கொண்டு சொல்ற. சிம்பெருமான் உலகளந்த திருவடியில் அர்ஜுனன் ஒரு சமயம் புஷ்பங்களை எல்லாம் சேர்த்தான். பின்னர் அதையே பரமசிவனுடைய திருமுடிமையிலே அவன் கண்டுகொண்டான். இப்படி நேராக பார்த்து அர்ஜுனன் கண்டுகொண்டது சிம்பெருமானுடைய ஒரு தனி பெருமை. அந்த பெருமையானது மிக பிரசித்தம் என்றோ இது யாராலும் இது சொல்லும்படி இருக்கிறதோ பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே இதை சொல்லணுமோ என்பதாக அர்த்தம். எம்பெருமானே சர்வேஸ்வரன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லணுமோ அப்படிங்கிற ஏன்னா பிரசித்தம் தானே இது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஐதிஹ்யம் ஒண்ணு சொல்ற. தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி பார்த்தன் அப்படின்னு, பார்த்தனான அர்ஜுனன் அவன் ஒரு சமயம் சிவபூஜை பண்ணுவதற்கு முடியல, அவனுக்கு கஷ்டமா இருந்தது. நித்தபடியாக பண்ணக்கூடியவன் சிவபெருமானை ஆராதனம் பண்ணி பாசுபதாஸ்திரங்கள் எல்லாம் வாங்கினவன். மகாபாரத யுத்த சமயத்துல ஒரு சமயம் அவனுக்கு மறுபடியும் சிவபெருமானை நேர சேவிச்சுட்டு யுத்தத்துக்கு போனா தேவையில்லைன்னு தோணிட்டு அவருடைய அனுகிரகத்தால்தான் பாசுபதாஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு நெருக்கடியான ஒரு சமயம் ஒண்ணு வந்தது. அப்ப அவருடைய அனுகிரகங்கள் எல்லாம் இருந்தானா நம்ம இன்னும் நன்றாக யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு தோணிட்டு. ஆனால் அவர் சந்நிகிதரா இல்ல, பக்கத்துல அவருடைய சந்நிதியும் எதுவும் இல்லை. அவருடைய விக்கிரமம் ஏதாவது அவருடைய லிங்கமோ ஏதாவது இருக்கணும், ஆனா ஒண்ணும் இல்ல. அப்ப சிவபூஜை எப்படி பண்ணுவதுன்னு தெரியுது அப்படின்னு குழம்பின்னு இருந்தா கிருஷ்ணன் பார்த்தான். இன்னைக்கு இவன் சிவபூஜை பண்ணாதான் அவன் நிம்மதியா தூங்குவான், இல்லாட்டா இன்னைக்கு தூங்க மாட்டா, நாளைக்கு அவன் காரியம் நடக்காது. அதனால எதுக்காக இப்படி எல்லா அப்படின்னு இருக்க என்ன கேட்டா, அது மாதிரி விஷயத்த சொன்னான், இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, நீ வந்து என்ன பூஜை பண்ணணுமோ அது எனக்கு பண்ணிடு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நிறைய புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் கேக்குறதுன்னு வச்சுருக்கான். அதனால அது ஒண்ணு மேல் கேள்வி கிடையாது. அதனால அந்த கண்ணனுடைய திருவடியில எல்லா பூஜையும் மொத்தத்தையும் பண்ணானா. மறுநாள் யுத்தத்துக்கு போகும்போது அப்ப வந்து அவர் கிடைச்ச, அப்ப அவருக்கு பூஜை பண்ணிட்டு போறதுக்காக சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. மறுநாள் சிவ பூஜையை பண்றதுக்கு பார்த்தபோது முன்னாள் கண்ணன் திருவடியில சமர்ப்பித்த பொட்டம் பொட்ட புஷ்பம் சிவனுடைய திருமுடி மேலே இருந்துதான். அப்போ பார்த்தன் அதான் தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்து அதையே சிவன் முடிவில் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை. பார்த்தன் அர்ஜுனன் தெளிந்தொழிந்தாங்கிற சந்தேகம் இல்லாமல், ஏன்னா நேர பார்த்தனும், ஒருத்தர் சொல்லி கேட்கறது இல்ல, இவர் பெரியவர் அவர் பெரியவர்ங்கிறது இன்னொருத்தர் சொல்லி கேட்டது இல்ல, நேர பார்த்து அவன் தெரிந்தது. அதான் பார்த்தனும், என்ன பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம் போல. அப்போ பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை, பைந்துழாய் மாலை கிரகத்தில் எம்பெருமானுடைய பெருமை நேர பார்த்தான். எந்த திருவடியில சேர்த்தான், அது ஒரு வேடிக்கை சொன்ன, தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமன் சேர்த்து. பகவான் தானே உலகளந்தான், அந்த உலகளந்த திருவடியில சேர்த்தானா. சிவபெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, உலகளந்த சேவடியில எது வந்தாலும் அது தன் தலைக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காரு போல.
அதான் கங்கையை முதல்ல வாங்கிட்ட உலகந்த சேவடியில பிரம்மா வந்து தீர்த்தம் சேர்த்தார். அது கங்கா நதியாக வந்தது. அதை இவர் தன் சிரஸ்ல தாங்கிட்ட பிரம்மா அன்னைக்கு தீர்த்தம் சேர்த்தார். இன்னைக்கு அர்ஜுன் வந்து புஷ்பம் சேர்த்தார். அப்ப இதையும் தன் முடிவு வச்சு தீர்த்தன் உலகளந்த சேவடிமே பூந்தாமம் சேர்த்தி அதையே சிவன் முடிமையில் தான் கண்டு கண்டுங்கிறதுக்கு அழகா சொல்ற ஆப்தர் சொல்ல கேட்க என்றே ஸ்வயமேவ சாட்சாத்கரித்து இன்னொருத்த சொல்லி கேட்டதெல்லாம் கிடையாது. ஆச்சாரியம் சொல்லி கேட்டவங்க கூட கிடையாது. இவனே நேரம் பார்த்துட்டான். பார்த்தன் தெளிந்தொடு இந்த நிச்சயித்து இருந்த நிச்சயிக்கப்பட்டதான பைந்துழாயான் பெருமை சேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்தது. சேர்த்துன்ன பின்னையும் இத்தனையும் ஆனப்பறம் இன்னும் கூட ஒருத்தர் சொல்லணுமா? இது பேச முடியாது இருக்கேன். ஆனா இது என்னமோ மகாபாரதத்தில் இருக்கு. இப்ப மகாபாரதத்தில் இந்த கதை சொன்னப்புறமும் ராமாயணம் மகாபாரதெல்லாம் கேட்கிறவா நம்புறவெல்லாம் இருக்கா? யாரா இருந்தாலும் ராமாயணம் மகாபாரதமும் பொதுவாக தான் இருக்கின்றதா? எந்த பக்தரா இருந்தாலும் ராமாயணம் மகாபாரதமும் சிரேஷ்டமான கிரந்தம் தான், அது ஒண்ணு சந்தேகம் இல்ல. அப்போ அவர்களுக்கு இது சொன்னப்புறமும் இன்னும் பேச கிடந்ததே அப்படிங்கிற பிரதிபாதிக்க வேண்டி இருந்ததோ இது சொல்ல வேண்டி இருக்கோ இன்னும் அழகா சொல்ற புல்லான் சாதிக்கும் போது யாவனொருவங்கே பாதோதகத்தை சிறசாக இருக்கியாலே ருத்ரன் பரிசுத்தனானா. யாவனொருவன் திருவடியிலே சாந்தின பூந்தாமும் ருத்ரன் தலையிலே காணப்பட்டது அங்கிலே இருந்த பைந்துராயான் பெருமை சுப்பிரசித்தமன்றோ சொல்ல வேணுமோ என்கிறார் அப்படின்னு. சுப்பிரசித்தமா இருக்கு, இது போய் சொல்லணுமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். பேச கிடந்ததே அப்படின்னு மகாபாரத்துல பாசுபதாஸ்திரம் பஸ்தி சொல்லும் போது யுத்தத்துல அழகா இன்னொரு சரித்திரம் கூட ஒண்ணு இருக்கு. ஜெயத்ரதன் அப்படின்னு ஒருத்தன் ஒரு நாள் வந்து அபிமன்யு சொல்றதுக்கு காரணமா இருந்தான். அவன் பிரதான காரணமா அவன் இருந்தான். இந்த விஷயத்தை அர்ஜுனன் கேள்விப்பட்டு என் புத்தன் அபிமன்யு அவனுடைய மரணத்துக்கு பிரதான காரணமா இருந்தவன் ஜெயத்ரதன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு ஜெயத்ரதன் நாளைக்கு அஸ்தமனத்துக்குள்ள கொண்டுடுவேன் அப்படின்னுட்டு ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். நாளைக்கு அஸ்தமனத்துக்குள்ள ஜெயத்ரதனுக்காக கொண்டுடுவேன். இது பிரதிஜை பண்ணாச்சுன்னா கட்டாயம் செஞ்சாகும். செய்யல அப்படின்னா இவனும் உயிர் விடணும். அதான் பிரதிஜைன்னு என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இவன் அஜய் பிரேசம் பண்ணுறான். ஆனா அர்ஜுன் ஒரு கோபத்தினால எமோஷன் பட்டு இப்படி என் பிள்ளைய கொட்டத்துக்கு காரணமா இருந்தா அவனை கொல்லாம விட மாட்டேன் நாளைக்குள்ள, இது சத்திய பிரதிஜை அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ணான். கிருஷ்ணன் பார்த்தா இருக்கிற தொந்தரவு போறாருன்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் சத்திய பிரதிஜை பண்ணிருந்தானா கிருஷ்ணன் என்ன பண்றது? அதனால இவன் என்ன பண்றது, இவன் நாளைக்குள்ள எப்படியாவது ஜெயத்திருக்கனே. ஏன்னா இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுக்கும். உடனே கௌரவ சேனைக்கு இந்த விஷயம் போயிருக்கு. ஜெயத்திருக்கன் அவரை முன்னாள் யுத்த பூமிக்கே கொண்டு வருவான். அதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே அப்படின்னு கிருஷ்ணன் யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப அன்னி ராத்திரி முழுக்க யாரும் தூங்கல. இவ்வளவுதான் தர்மபுத்தர் எல்லாம் பேசிருந்தீங்க மாதிரி பிரதிஜை பண்றதானே நாளைக்கு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அர்ஜுனன் தூங்க போயிட்டான். அர்ஜுன கோபத்தினாலையும் ரொம்ப சோகத்தினாலையும் யாரும் பிரதிஜை பண்ணவனே மொத்தம் தீண்டு போனாமான்னு நினைச்சு அவன் பட்டு போயிட்டான். கிருஷ்ணன் தூங்கல. என்ன பண்றது, இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுருந்தா ஒருத்தர் அவாவா யோசிச்சுட்டு இருக்கா, இவன் ஒண்ணும் பண்ண முடியாத போல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுனும் என்ன பண்றது, அர்ஜுன் தூங்கிட்டான். ஒரு நாள் காத்தால எழுந்து போது எப்படி எழுந்துக்கிறான் என்னங்கறதெல்லாம் பாக்கணும். ஒரே நாள்ல வதம் பண்றதுங்கிறது ஈஸியான காரியம் கிடையாது. அப்ப கிருஷ்ணன் அழகா ஒரு உபாயம் பண்ணான். அன்னைக்கு ராத்திரி வந்து அர்ஜுனுடைய சொப்பனத்துல கிருஷ்ணன் வந்தான். அர்ஜுனை கூட்டிட்டு வா, நம்ம போலாம் அப்படின்னா. எங்க போனோம் அப்படின்னா, நான் சொல்றேன் நீங்க கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனான். நேர போன இடம் கைலாசம். பரமசிவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனான். அவர் உடனே வாங்க வாங்கன்னு கூட்ட, ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு. எங்க இவ்வளவு தூரம் வந்தவங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவன் அர்ஜுனன் வந்ததுதான் முன்னாடி நீர் தானே பாசுபதாஸ்திரம் கொடுத்தார் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, ஆமா நான் தான் பாசுபதாஸ்திரம் கொடுத்தேன். அதான் இப்போ பாசுபதாஸ்திரம் கூட உங்களுடைய அனுகிரகம் வேணும்னு வந்திருக்கான் அப்படின்னா. அதனால என்ன, இப்படி இவளுக்கு இல்லாத அனுகிரகம் எனக்கு வேற யாருக்கு நான் பண்ண போறேன். அர்ஜுனனுடைய பக்தன்கிறது மாத்திரம் இல்ல, இவன் உண்மை சேர்ந்தவர். நீங்க ரெண்டு பேரும் நரநாராயணர்கள் கூட்டு ஆசனத்துல உகத்து வச்சுட்டாங்க. நரநாராயணர்கள் தான் இப்படி வந்து அவதாரம் வந்திருக்காங்க. நாராயணன் தான் கிருஷ்ணன் அவதாரம், நரன் தான் அர்ஜுனன் அவதாரம். அதனால ரெண்டு பேரும் நல்ல உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி நீங்கெல்லாம் நரநாராயணர்களாச்சு. அர்ஜுனன் என்ன வந்து ஆசிரியராட்டா கூட பரவாயில்ல, அர்ஜுனன் வந்து சிவபெருமான பூஜை எல்லாம் பண்ணி அதனால நான் அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணனுக்கு வேண்டியவன் அப்படிங்கறதாலையும் நான் பண்றேன். ஏன்னா கால் பிடிச்சு கஞ்ச வேண்டாம், கிருஷ்ணனுக்கு வேண்டியவன் செய்யறதுக்கு என்னோட கடமை. அதனால மரணானபடினாலே நான் கட்டாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அஸ்திரங்களும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். நாளைக்கு அர்ஜுனன் கிட்ட ஒரு குழப்பமும் இருக்காது. இன்னும்
சிவபெருமானுடைய ஒரு அனுகிரகம் ஒண்ணுக்கு கிடைச்சது அர்ஜுனுக்கு. இதான் சொப்பனத்தில் நடந்த விஷயம் என்ன, திரும்பி வந்துட்டா தான். ஆனா மறுநாள் கரெக்டால அர்ஜுன் எழுந்த போது ரொம்ப உத்வேகத்தோட இருந்தானா. அப்ப தர்மபுத்திர முதலானவன்னா கவலையோட பேசிட்டு இருக்கான், என்ன பண்றது இன்னைக்குள்ள இந்த சபதத்தை என்ன பண்றதுன்னு. அப்ப அர்ஜுன் ஏன் அப்படி எல்லாம் உட்காந்துருக்குங்கோ, நீதான் சபதம் பண்ணிட்டானா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நேற்று மாதிரி இல்லை இன்னைக்கு, எனக்கு நிறைய பலம் கூடியிருக்கு எனக்கு, அதனால மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் ஒண்ணு வந்துருக்கு, அதுதான் முக்கியம். மனசுக்குள்ள தயாரா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அதே விவேக ஸ்ரீயோ மூலம் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். கஷ்டத்தோடு தோஞ்சு போனீங்கன்னா ஒண்ணு தோஞ்சு போனா ஒண்ணு நடக்காது. நிர்வேதம் இல்லாமல் தைரியமா எழுந்திருந்தா எல்லா காரியமும் சாதிக்க முடியும். எனக்கு அந்த தைரியம் கிடைச்சிருக்கு, எனக்கு சிவனுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்ஜுன் சொன்னோடனே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துருக்கும். ஆக இந்த மாதிரி ரீதியில மகாபாரத யுத்தத்தில் அழகா நடத்துறக்கா இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஆக இப்படி உலகந்த சேவடிமேல் பூந்தாவன் சேர்த்து அர்ஜுனன் கண்டுகொண்டான் அப்படிங்கிற இந்த பெருமையை, யோக பிரசித்தமாக மகாபாரத்தில் இருக்கக்கூடிய பெருமையை நாங்கள் சொல்ல வேண்டி இருந்தோம், இது பிரசித்தமாயிற்று அப்படின்னு சொன்னார். சர்வேஸ்வரத்தை கிடந்திருந்து நின்றளந்து கேடல் கிடந்திரும் தம்மல் கறக்கும் உமழும் தவம் பெறும் தோளாரத்தடுவும் பாரென்னும் மடந்தையே மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே. எம்பெருமான் இந்த பூமியிலே கிடந்திருக்கிறான், இந்த பூமியிலே வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே இருக்கான், இந்த பூமியிலே நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறான். இந்த பூமியை ஒரு சமயம் திரீகணாவதாரத்திலே அளந்து கொண்டான், இந்த பூமியை ஒரு சமயம் ஸ்ரீ வராகாவதாரத்திலே உள்ளே போய் எடுத்து கீழ் புக்கு சமுத்திரத்துக்குள்ளே போய் பூமியை எடுத்து வைத்துக் கொண்டான். இந்த பூமியை ஒரு சமயம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே துணை சமயத்திலே உண்டு வயிற்றுக்குள்ளே வைத்து காப்பாற்றினான். மற்றொரு சமயத்திலே இந்த பூமியை தன் வாய் வழியாக வெளியிட்டு சிருஷ்டிகளை எல்லாம் செய்தான். ஸ்ரீ வராகாவதாரத்திலே இந்த பூமியாக இருக்கக்கூடிய பூமா தேவியை தடம் பெறும் தோல் ஆற தழுவிக்கொண்டு விவாகம் செய்து கொண்டான். இப்படி இந்த பூமா தேவியை, அதாவது இந்த பூமியை எம்பெருமான் என்னென்னவெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் யார் சொல்ல முடியும்? எம்பெருமானுக்கு இந்த பூமி விஷயத்திலே இருக்கக்கூடிய அன்புகள், அந்த அன்புகளை யாரால் அளவிட்டு சொல்ல முடியும் அப்படின்னார். இதுலயும் சர்வேஸ்வரர் தான் சொல்றார், இந்த பூமிக்கு எப்படிப்பட்ட ஈஸ்வரனா இருக்கான் அப்படின்னா இந்த பூமியை என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது வராகாவதாரத்தில் பூமியை எடுத்து மூக்கில் வச்சிருந்தா, திரிகணாவதாரத்தில் பூமியா அளந்து கொண்டான், எப்படி அளக்கிறதோ இல்ல மூக்கில் வச்சுக்கிறதோ இல்ல விழுங்குவதோ இல்ல உமிழுவதோ, இத சம்ஹார காலத்துல விழுங்குறான், தொலை சிருஷ்டி காலத்துல உமிழ்கிறான், இதெல்லாம் எல்லாம் பண்ணும்போது அவன் என்ன காமிக்கிறான் அப்படின்னா, தனதே உலகு என்ன நின்றானை அப்படிங்கிற, இந்த பூமி எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா காமிக்கிறான். இந்த அளவு பூமியை யார் கொடாவதான், தன் வசமா ஒரு குழந்தை கையில பந்து கொடுத்தாச்சுன்னா அது என்ன வேணா பண்ணுவோம், பந்து நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னுடைய பந்து அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த பூமியை வெறும் பந்தாக்கி அது என்ன வேணா பண்ணுவேன் நானு, என்னுடைய இஷ்டம் அப்படின்னு காண்பித்தவன். அப்ப சிருஷ்டிக்கிறது சம்ஹாரம் மாத்திரம் இல்லாமல் இத்தனை காரியம் செய்தபடினாலே பிள்ளான் அழகா வியாக்கியானத்துல சொல்ற, எம்பெருமான் தனக்கு இந்த ஜெகத்தானது இஷ்ட சர்வசிரேஷ்டா விஷயமா இருக்கையாலே அவனுக்கே சேஷம் என்கிறார் உடனே சொல்லுங்க. இஷ்ட சர்வசிரேஷ்டா விஷயம், அவன் இஷ்டப்பட்ட என்ன சேஷம் எல்லாம் பண்ணலாம் இந்த பூமிய, அந்த மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கப்படினாலே அவனுக்கே சேஷம், உலகம் முழுக்க அவனுடையது, அவனுடைய சொத்தானது, அவன் என்ன வேணா பண்ணலாம். இப்ப நாமளே கூட என்ன வேணா பண்ண முடியாது, நமக்கு இஷ்டமான இடத்துல நம்ம என்ன வேணா பண்ணலாம். இதே ஆரம்பத்தில் சொல்ற, கிடந்து இருந்து நின்று அளந்து கீழ் போக்கு இடந்து அப்படிங்கிற இத்தனை பண்ணிருக்கான். இந்த பூமியிலே கிடந்து இங்க சயன திருக்கோலத்துல இருக்கான், நின்ற திருக்கோலத்துல இருக்கான், வீட்டு இழந்த திருக்கோலத்துல இருக்கான். இதை வச்சுனாலே தெரியும், ஏன்னா இந்த மாதிரி யாருமே இருந்தது இல்லை. ஒரு ஒரு திருக்கோலத்துல யார் இருக்கா இந்த பூமியில, அவனுக்கு சொந்தமான இடம், அதனால அப்படி இருக்கான். நம்மளே கூட நம்ம சொந்தமான இடத்துல நம்ம படுத்துக்கலாம், முயற்சிக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், இன்னொருத்தரத்துக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பர்மிஷன் வாங்கலாம், நம்ம படுத்துக்கலாம்னா பர்மிஷன் வாங்கலாம், ட்ரெயின்ல படுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி டிக்கெட் இருக்கு,
உட்காரணும் அப்படின்னா அதுக்கு தனியா செஞ்சுட்டு இருக்கு, நிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா இருக்கு அப்படின்னு. அப்ப உட்காரக்கூடாது எல்லாம் நின்று வந்தா போதும் அப்படின்னா அதுக்கு தனி மாறல இருக்கு. ஒன்னொன்றுக்கு ஒன்னொன்று இருக்கும் இல்லையோ, ஏன்னா ட்ரெயின்ங்கிறது நமக்கு சொந்தம் இல்லை. அப்போ அவ நம்ம எந்த அளவு நமக்கு பைசா கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்க முடியும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பூமியிலையும் நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனுபவிக்க முடியும், அவ்வளவுதான். மொத்தமும் செய்ய முடியாது, யாரா இருந்தாலுமே பூமியை அப்படி ஒரு உரிமையை கொண்டாட முடியாது. கர்மாதீனமாக அவனுக்கு எந்த உரிமை இருக்கோ அந்த டிக்கெட் போட்டு கொடுத்தாருனா இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் வரை அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் வரை தான் அந்த டிக்கெட் செல்லும், அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் செல்லாது அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில நம்ம கர்மத்துல எதிலிருந்து எது வரைக்கும் என்னங்கிறது சொல்றோம், அந்த மாதிரி ரீதியில தான் நம்மளால அனுபவிக்க முடியும். அப்போ நமக்கு சொந்தம் இல்லாத இடத்துல நாம பொறுத்துக்க முடியாது, அவன் பர்மிஷன் வாங்கிக்கலாம், சொந்தம் இல்லாத இடத்துல ஓட முடியாது. ஆனா பகவான் வந்து தூங்கி தனியும் பண்றான், கிடந்து இருந்து நின்று அளந்து அப்படின்னு பண்றான். கிடந்து இருந்து நின்று அழகா சொல்ற, ஸ்ரீரங்கம் புழுக்கு திருப்புடிங்குடி முதலான திவ்ய தேசங்களிலே செய்யத்து வரகுணமங்கை முதலான திவ்ய தேசங்களிலே வீட்டிருந்து வைகுண்டம் வேங்கடம் முதலான திவ்ய தேசங்களிலே நின்று அப்படிங்கிறார். உட்காந்துருக்க அங்க நின்று இருக்க என்ன என்னுடையது அப்படிங்கிற தன்னுடைய ஆனபடினால என்ன வேணா பண்ணலாம் அவரால். அது வேற சொல்றாராம், புலிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுண்டத்துள் நின்று என்று தாமே அருளி செய்தார். அம்மாவே சொல்லுகிறார், புலிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுண்டத்தில் நின்று அப்படின்னு மூணு ஊர்ல இங்கேயே முடிச்சிருக்காரு. அதனால என்ன வேணா செய்யலாம் பகவான், இங்க வந்து அவன் சிருஷ்டித்த பூமியினாலே அவன் வந்து ஒருத்தர் கிரக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் சொன்னவா கட்டினான்னு ஆகவே அவர் நிம்மதியா படுத்துவார் அவருடைய இடம் அப்படிங்கறபடினாலே. இல்ல சொந்தம் இல்லை அப்படின்னா அப்ப இன்னொருத்தோட பெர்மிஷன் வாங்கி படுத்துக்கணும் அப்படிதான் நடக்கும். அது கிடந்து இருந்து நின்று அளந்து கேடலால் அளந்து அப்படிங்கிறது வாமன அவதாரத்துல திரிக்கிறோம் அவதாரத்துல கேடலால் கீழ் பூக்கு இடந்திடும் அப்படின்னு வராக அவதாரத்துல அந்த வித்தியிலே ஒட்டி குழந்த பூமியை கீண்டெடுக்கும் தன்னுள் கறக்கும் பிரளயத்திலே வடகல சாயியாய் கொண்டு தன் உதரத்துக்குள்ளே மறைத்துவைக்கும் அப்படிங்கிறார். வடகல சாயியாக ஆழ்நிலை கண்ணனாக இருந்து கொண்டு அதை மொத்தத்தையும் விழுந்துட்டான். அப்புறம் உமிழும் சிருஷ்டி காலத்திலே அது உமிழலாம். கடம் பெரும் தோல் ஆரத்தழுவும் பெரிய தோல் பகவானுக்கு கடம் தோல் கடம் பெருந்தோல் விசால மாம்சர புதங்கள் இருக்கக்கூடிய அந்த தோல் ஆற தழுவும் அந்த தோலுக்கு திருப்தி வரும்படி பூமா பிராட்டியை விவாகம் செய்து கொண்டவன் அப்படின்னு. மால் செய்கின்ற மால் இந்த பூமி விஷயத்துல இத்தனை மால் மால் அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். ஏன்னா எத்தனை ஆசை இருந்தா அந்த பூமி விஷயத்துல இத்தனை பண்ணிருப்பார் பகவானே. ஆசையும் பிச்சுன்னு அர்த்தம். பார்வண்ண வடவங்கை பத்தர் பித்தர் தன்மலர்மே பாவைக்கு பாவம் செய்தேன் அப்படின்னு திருவங்கியார் சொல்றார் எம்பெருமானே. பார்வண்ண மடமங்கை பத்தர் பார்வண்ண மடமங்கை அப்படின்னா பூமாதேவி அவருடைய பக்தரா பெருமாள். பூமாதேவிக்கு பக்தர் மாதிரி எம்பெருமானுக்கு பக்தரா இருக்கோ என்ன பண்ணாலும் அது மொத்தமே அவர் பூமாதேவிக்கு பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அதனால பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் அந்த மடமங்கைக்கு பித்தரா இருக்கார். அப்படி இல்ல அந்த பகவான் கிட்ட பித்தரா இருக்கா யாரு தன் பெண்ணை பத்தி சொல்றா, பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் தனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் அப்படின்னு அழகான பாசுரத்துல. அந்த மாதிரி இருக்கிற எம்பெருமான் தனக்கு இந்த ஜெகத்தானது இந்த பூமியை சொல்றா பாசுரத்துல. ஆனா பூமி மாத்திரம் இல்ல, பூமியை சொல்றது ஜெகத்துக்கெல்லாம் உபலட்சணம். பூமி மாத்திரம் இல்ல, எல்லா உடம்பு பிரியாவான் நதியிலாம் எல்லாத்தையும் தன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ண முடியும் பகவானாலே அப்படின்னு அவன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு. இப்படியாக இது அவனுடைய சர்வேஸ்வரர். அதனால எல்லாம் அவனுக்கே சேஷன், உலகம் மொத்தம் சிருஷ்டிக்கிறது ஆரம்பிச்சு எல்லாம் அவனே பண்றபடினாலே. இப்படியாக சர்வேஸ்வரத்தை மூணு பாசுரத்துல அழகாக பார்த்தோம். இந்த மூணு பாசுரத்தினுடைய தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகங்கள் பார்க்கும்போது பிராத்யாகாரோபவத்யா தனிபரஹரணாத் சிருஷ்டியாதிசக்தே நிசீமானந்தவேஷான்வயதௌபஜதௌ ரக்ஷணார்த்தாவதாராத் சுப்ரக்ஷாதானுபாவாத் விவிதி விஹரணாத் வியாப்தி வைசித்யவத்வாத் பக்தைர்த்ராத்ருஷ்யபாவாத் அகில ஃபலகிருதே முக்தி சௌக்யம் முகுந்தே. அகன விஷயம்
சேஷியம் வந்து ஸ்லோகம் சாதிக்கும் போது பஞ்சமி விபத்தி சாதிப்பாரு காசு. பஞ்சமி விபத்திங்கிறது காரணங்கிறது சொல்றது, அதனாலே அதனாலேன்னு எல்லா ஸ்லோகமும் அப்படிதான் இருக்கும். இதனாலே அதாவது பத்து பாசரத்துல பத்து காரணத்தை இருக்குதா, இந்த பத்து பாசரம் காரணங்கள்னாலையும் எப்படி வாண்டி இந்த குணம் சொல்லப்பட்டது அப்படின்னு முடிப்போம். இங்க இந்த பத்து காரணத்தை முக்தி உச்சம் முகுந்தே முக்தியில சுகத்தை கொடுக்கிறவன் அப்படிங்க முதலே பார்த்தோம். நம்ம எம்பெருமாண்டிய சர்வேஸ்வரத்துவம் சொல்லுவது இந்த பத்து பாட்டுன்னு சொல்றது, இல்ல முக்தி சௌக்கிய ரசத்தை கொடுப்பவன் அப்படிங்கறதையும் சொல்றது. சர்வேஸ்வரனா முக்தியை கொடுக்கறவன் தானே சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்க முடியாதவன் சர்வேஸ்வரன் இல்ல. அதனால இவன் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ பத்து மாசத்தையும் பத்து காரணத்தை சொல்லி அந்த விஷயத்த சாதிக்கிற இது தேசியம் கையாண்ட இந்த ஒரு பாணி கொய்யும். இதுதான் இந்த திருவாய்மொழியில பிள்ளாங்க வந்து அழகா பண்றோம். இந்த பிள்ளா இந்த திருவாய்மொழியில ஒவ்வொரு பாசுரத்தை எடுக்கும் போதும் அத காரணமா தான் சொல்ற, இந்த காரணத்தினாலையும் இந்த காரணத்தினாலையும் இந்த காரணத்தினாலையும் தான் வரும். இப்போ முதல் பாசுரத்துல பார்த்தோம்னா நாகபரியங்க சாகி ஆகையாலும் சிவபதி ஆகையாலும் பிரம்மதுத்தர்களுக்கு நிர்வாகன் ஆகையாலும் சர்வாத்ம சுஜாதீயத்தையா அவதீர்ணாய்க்கொண்டு சர்வ ஜெகத் திரட்சகன் ஆகையாலும் மூக்ஷுக்களுக்கு பிரிவந்த நெர்த்தகனாய்க்கொண்டு மோட்சப்பிரதன் ஆகையாலும் நாராயணே சர்வேஸ்வரன். அதனால நம்மாழ்வார் சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன கேட்டானா, வெறும் இவன் இருக்கான் வரான்னு பார்த்தோம் இல்ல, இருப்பதாலே அவன் வரப்படுகினாலே அவன் பூமியை அளந்தபடியினாலே அவன் பூமியை எடுத்தபடியினாலே அவன் பூமியை உமிழ்ந்தபடியாலே அவன் பூமியை விழுங்கியபடியாலே அவன் சர்வேஸ்வரன், அவன் பூமிக்கு நாயகன். ஒன்னு ஒண்ணு அந்த காரணத்தை சேர்த்து வச்சுக்கணும். இதுல எல்லா பாட்டிலையும் அந்த மாதிரிதான் சொல்ற. இதுக்கு வந்து சம்ஸ்கிருத்தில கேது கர்ப்ப விசேஷனம் அப்படின்னு சொல்லுவார். கேது கர்ப்ப விசேஷனம் அப்படின்னா என்ன கேட்டா, பொதுவா சொன்னா கூட அது காரணமா சொன்னதா இருக்கும். தனவான் சுகி அப்படின்னா பைசா இருக்கிறவன் சுகமா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைசா இருக்கிறபடினாலே சுகமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பைசா இருக்கிறவன் சுகமா இருக்கான்னா பைசா இருக்கிறபடினாலே சுகமா இருக்கான். அந்த மாதிரியாக இந்த விசேஷங்கள்லாம் காரணத்தை இட்டு சொல்றது. இந்த காரணத்தினாலே இப்படி சர்வேஸ்வரனாக இருக்கான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியில. இங்க நம்ம அஞ்சாம் பாட்டுல பார்த்துச்சு கூட, சம்சார சக்கர பிரவர்த்தகன் ஆகையாலும் பிரம்மேசாதி தேவர்களுக்கு காரணபூதனாய் ஐயர்வரும் அமரர்களுக்கு சுவாமி ஆகையாலும் அப்படின்னு அந்த காரணத்தினாலே அவனே சர்வேஸ்வரன் அப்படின்னு தான் சொல்றான். அதனால ஆழ்வார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேது கர்ப்ப விசேஷனம் எல்லாமே ஒரு காரணத்தினால சொல்லியிருக்க, அந்த காரணத்தை வச்சு அந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இங்கே தெரியுது. இதைதான் சுவாமி தேசியன் பூர்த்தியாக கையாண்டிருக்கார் அப்படின்னு தெரியுது. அதுல இப்போ இன்னைக்கு பார்த்த பாட்டு மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமா அப்படிங்கிறது. அப்போ லோகரட்சணத்துக்காக ஹைகிரீவ கூர்வம் மத்ஸ்யராமகிருஷ்ணாதி ரூபேன அவதாரம் செய்வான் அப்படிங்கறது காமிக்கிறது. அவதாரம் செய்தவன் அப்படின்னு பொதுவாக அவதாரம் செய்தவன் அப்படின்னா மூலத்துல இருக்கு திருவாய்மொழியில. ஆனா பிள்ளான் தான் வந்து சர்வ ஜெக தர்ஷனத்துக்காக அவதாரம் பண்ணவன் அப்படின்னு அழகா வியாக்கியம் சாதிச்சுக்க. வெறும் அவதாரம்ங்கிறது வெறுமை இல்ல, தேவ மனுஷாதி வியாபாரங்களை பண்ணிக்கொண்டு சர்வ ஜெக தர்ஷகனாகியாலும் அவன் அவதாரம் பண்ணி உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே, அதனால அந்த குணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக சர்வஜெக திரட்சகன் அப்படிங்கறத எடுத்து சொல்றார். அதுதான் ரக்ஷணார்த்தத்துக்காக தானே அவதாரம் பண்றா. அவதாரம் பண்றதுன்னா லீலைக்காக மாத்திரம் இல்ல, தான் அவதாரம் பண்ணி சேத்தனைகளை எல்லாம் திருப்பி அவளுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறான். அதான் இந்த பாட்டிலே பார்த்தா கூட அழகா சொல்றார், மாவாகி ஹைக்ரீவன் அவதாரம் பண்ணார்னா வேதத்தை கொடுத்தான். ஹைக்ரீவன் அவதாரம் பண்ணவே வேதம் கிடைச்சது. அதே மாதிரி ராமகிருஷ்ணாண்டு அவதாரம் பண்ணவே நமக்கு பகவத்கீதையும் உதாரணத்தான் கிடைச்சது. ஆமையா கூர்வ புராணத்தை அருளி செய்தான், மீனாகி மத்திய புராணத்தை அருளி செய்தான். இது எல்லாமே பெருமை ஏதோ வந்து பிறந்தான் போனான்ங்கிறது இல்ல, கூர்மாவதாரம் பண்ணான் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான் போனான் அப்படிங்கறது கிடையாது. நமக்கு இருக்கு மனுஷ்ய அவதாரம் பண்ணா போனான்னு இருக்குது. கிருஷ்ணன் எப்படி நமக்கு படிப்பதற்கு பகவத்கீதையின் பாடத்தை கொடுத்துருக்கானோ, ராமன் எப்படி சரணாகதி ரட்சணம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பண்ணி காமிச்சிருக்கானோ, அந்த மாதிரி இந்தந்த அவதாரத்து கூட ஒண்ணு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதா தீர்த்தனே. அதனாலதான் தேவாதி அப்படி அவதாரம் பண்ணவன் மாவாதி அமிதா மீனா ஹிமானிதான் தேவாதி தேவகுருமான் என் தீர்த்தனைங்க, என் தீர்த்தனே என் அப்படின்னு சேர்த்து சொல்ற, எனக்காக வந்து அவதாரம் பண்ணவன்
எனக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக அவதாரம் பண்ணவன் அப்படிங்கிற தீர்த்தன் அப்படின்னா எனக்காக அவதாரம் பண்ணான்னா எப்படின்னு கேட்டானா ஒரு அசுரர்களுக்காக அவதாரம் பண்ண மாதிரி கிடையாது. கம்சனுக்காக கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான் அப்படின்னா கம்சனை கொள்றதுக்கு அவதாரம் பண்ணான் அப்படி இல்லை. என்ன தீர்த்தனாச்சு அவதாரம் பண்ணான், எனக்கு தீர்த்தனா இருக்கா. தீர்த்தம்னா என்ன கேட்டா சுத்தம் அர்த்தம். சுத்தம்னா எந்த சுத்தத்தை தீர்த்தம் சொல்றதுன்னா இன்னொன்னு எது சுத்தம் பண்றதோ அதுதான் தீர்த்தம். இதுவும் சுத்தமா இருக்கணும், மற்றதையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தீர்த்தம் அப்படின்னு. எது தீர்த்தம்னா புண்ணிய நதியில இருக்கிறது தீர்த்தம், புண்ணிய தீர்த்தங்கள் அப்படிங்கிறோம். நம்ம ஜலத்தையே கூட தீர்த்தம் அப்படின்னா சாப்பிட்ற ஜலத்துக்கு தீர்த்தம் பேர், காலம்புற ஜலத்துக்கு தீர்த்தம் பேர், காலம்புறத்துக்கு தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டோம். தீர்த்தம் கொண்டு வந்தா குடிக்கிறதுக்காக, நம்ம குடிக்கிறதுக்காக ஜலம் கொண்டு வர்றதுக்கு தீர்த்தம் கொண்டு வா அப்படின்வா, காலம்புறத்துக்கு ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அது சுத்தம் கிடையாது, காலம்புற ஜலங்கிறது சுத்தமா இருக்கணுங்கிறது இல்லை, ஆனா குடிக்கிற ஜலங்கிறது சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. அதனால இதுக்கு ஒரு பாத்திரம் அதுக்கு ஒரு பாத்திரம் தனியா இருக்கும், கை காலம்புறது தனியா இருக்கும், தீர்த்த பாத்திரம் அப்படிங்கிறது தனியா இருக்கும். அதனால்தான் தீர்த்தம் சொல்றது, புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்றது. நல்ல குளத்துல போய் எங்கேயாவது போய் ஸ்நானம் பண்ணாலும் தீர்த்தமாறுதல் அப்படின்ற இருக்கு. கோயில பெருமாள் வந்து கடைசியில் அவபிரத ஸ்தானம் உற்சவத்தில் அதுக்கு தீர்த்தவாரி அப்படின்ற இப்படி எல்லாம் தீர்த்தத்தை இட்டு சொல்றது. தானும் சுத்தமா இருந்து மற்றவர்களையும் சுத்தமாக்கக்கூடிய சுபாவம் ஜலத்துக்கு உண்டு. அதுல எந்த ஜலம் இப்படி சுத்தமா இருக்கும் அதை தீர்த்தம் அப்படின்னு சொல்றது. இப்போ எம்பெருமானே என் தீர்த்தனே அப்படிங்கிற, எனக்கு வேறதான் தீர்த்தம் அப்படிங்கிற. அப்போ பவித்ரானா பவித்ரம் யஹா அப்படின்னு சொல்ல மாதிரி பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமா இருக்கக்கூடிய, தீர்த்தத்துக்கெல்லாம் தீர்த்தமாக இருக்கக்கூடியவன், சர்வஜக தீர்த்த தீர்த்தனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத காமிச்சர். அதான் ரக்ஷணார்த்த அவதாரம், என்னை ரக்ஷணம் பண்றதுக்காக, என்னை சுத்தமாக்குறதுக்காக அவதாரம் பண்ணவன். சுப்ரஜாத அனுபவாதே, ரொம்ப பிரச்சார ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு பிரபாவத்தை உடையவன் அப்படின்னு அர்ஜுனுடைய கதையை சொல்லப்படினாலே சுப்பிரச்சாத. மகாபாரதமும் ராமாயணமும் தவிர உயர்ந்த கிரகம் எதுவும் கிடையாது இதை விட. அதுல ராமாயணத்துல ஸ்ரீராமனுடைய பெருமை, மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணன் பெருமையும் தான் இருக்கு விஸ்தாரமாக. இப்படி பிரசித்தமான ஒரு அனுபவம், ஒரு பிரபாவம் ஒண்ணு இருக்க அதை சொல்ல வேண்டிய இருக்கேன் ஆழ்வார் சொல்றாரு. இதெல்லாம் போய் நாம சொல்லணுமா, இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாச்சு அப்படிங்கிற. சுப்பிரச்சாத அனுபவாது பலவிதமான விகரணங்கள் மீளே செய்வோம், அதான் கிடந்து இருந்து நின்று அடந்து கேளால் தீர்ப்புக்கு இடம்பெறும் அப்படின்னு. அப்படி அதெல்லாம் பெருமான் என்ன பண்றான்னா அவன் சிருஷ்டித்த லோகம், சிருஷ்டித்த லோகத்துல அவன் போய் என்ன வேணா பண்றான், என்ன வேணா பண்ண முடியும் அவனால. அதனால விவித விகரணாவது பலவிதமான விகரணங்கள், பலவிதமான லீலைகள் இந்த லோகத்துல இதெல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு. வியாக்கியானத்துல சாஸ்திரா சுவாமி இன்னொரு விஷயம் சாதிக்கிறார். கிடந்திடுந்து நின்றளந்து கேடலால் கீழ்ப்பு கிடந்திடும், திருப்பார்கடலிலே கிடந்தும், பரமபதத்திலே இருந்தும், திருமனையிலே நின்றும் அப்படிங்கிறார். இந்த லோகத்தில் இருக்கட்டும், திருப்பார்கடல் பரமபதத்தில் பெருமாள் வாசுதேவ பெருமாள் உட்கார்ந்துருக்கார், திருப்பார்கடல்ல சேன திருப்பானம், திருவேங்கடமலையில நின்று திருப்பானம். மூணு லோகத்திலேயே மூணு லோகம் மூணு திருப்பாடு இருக்கு. இந்த திருவேங்கடமலையில நின்று திருக்கோணத்துல பெருமாள் இருக்கார், கிடந்து இருந்து நின்று எப்படி அழகா பெருமாள் சேவை சாதிக்கிறாங்க. அதுவா பிரதி நிச்சயம் அகோதே என்றும் ராமவாசீனம் என்றும் அவஸ்தப்து திஷ்டந்தும் என்றும் சொல்லுகிறபடியே கடற்கரையிலே சாய்ந்தும் பர்ணசாலையிலே இருந்தும் வாடிவதானந்தரம் நின்றும் அப்படிங்கிற. ராமாவதாரத்துல போறங்கோ கிடந்து இருந்து நின்று மூணு பண்ணியிருக்காராம். ஏன்னா கடற்கரையிலே சாய்ந்தும் அப்படிங்கிற, கடற்கரையில சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணேன் வழிவிடணும் அப்படிங்கறதுக்காக மூணு நாள் பெருமாள் அந்த தரையில படுத்துட்டு இருந்தாராம். கர்ப்பசயன பெருமாள் அப்படிங்கிற, கர்ப்பசயன ராமன் அப்படின்னு இருக்கார், ஸ்தலசயன பெருமாள் பேர், ஸ்தலத்திலேயே படுத்துட்டு இருந்தவர். ஜலசயன பெருமாள் பேர் இருக்கார், அவர் தான் திருப்பார்கடல்ல இருக்கார், இப்ப தரையில படுத்துட்டு இருக்கார். மகாபலிபுரத்துல கடல்ல பெயர் திவ்யதேசம், அங்க ஸ்தலசயன பெருமாள் இருக்கார். சரசேன பெருமாள் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்க, ஏன்னு கேட்டானா அவரை நாம பார்க்கும் போதே குனிஞ்சுதான் பாக்கணும், அவர் தரையில இருக்க. நாமனா அஞ்சடி வருஷத்துல இருக்கும் போது மேலிருந்து குனிஞ்சு பாக்கணும் அவர் தரையில. இது ஒரு ஆச்சரியமான அனுபவமா இருக்கும். பொதுவா நமக்கு பெருமாள் மேல பார்த்துதான் பழக்கம், கொஞ்சம் நமக்கு நேரம் இருக்கார் இல்ல பத்மா பெருமாள் எல்லாம் மாதிரி இருந்தா மேல இருப்பார். காஞ்சிபுரத்துல பாண்டவ துர்க பெருமாள் இருக்கா, ரொம்ப வருஷத்துல இருக்கார், அவன் உயர்ந்து பாக்கணும், அப்படிதான் நமக்கு பார்த்து பழக்கம்.
ஆனா இந்த பெருமாள் நேர போய் அன்னைக்கு கோயில போய் நேர போய் பாக்குற பெருமாளையே காணும். எனக்கு முன்னாடி நிறைய கும்பல் இருந்தது, நிறைய பேர் முன்னாடி நிக்கிறா. அப்ப எங்க பெருமாளையே காணுமே அப்படின்னா கீழே பாருங்க, தரையில இருக்காரு பெருமாள், தனி தரையில கீழே தரையில இருக்காரு, அதான் தலசேன பெருமாள் அப்படின்னு. தலசேன பெருமாள் தர்பசேன பெருமாள் சமுத்திரத்தை இருக்கிறேன், அன்னைக்கு சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி வந்துச்சேன், அப்ப வந்து தரையில படுத்துருந்தார் ராமனே. அவரே உட்கார்ந்த திருக்கோலம் அப்படின்னா உதஜே ராமமாசீனம் பரதனுக்கு சேவை சாதிக்கிறது பரணசாலையில போய் உட்காந்துட்டாராம் அவர். பரதன் அங்கிருந்து வரைச்ச அப்படி உட்கார்ந்துருக்கிற ராமையா ராமனை பார்த்துட்டு வந்து செய்தான் அப்படின்னு ராமாயணத்துக்கு. பரதனுக்கு அது மாதிரி சுமந்திருக்கு இவளுக்கெல்லாம் உட்கார்ந்து இருந்த சேவை, நின்ற சேவை அப்படிங்கிறது தாரைக்கு. அவர் சந்தம் தாரையானவள் ஸ்ரீராமன் பரமதெய்வம் பரமபுருஷன் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சின்றவள். வாலிபதம் ஆனவொடனே அப்படி திரும்பி பாக்குறாளா, பார்த்தா அந்த வில்ல வந்து தரையில ஊனிட்டு அப்படி நிக்கிறாளா. உடனே தாரையானவள் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றான் ராமாயணத்துல வருது. அழகா பொதுவா ராமாயணத்துல ஸ்தோத்திரங்கள்லாம் வராது, பாகவதத்துலாம் நிறைய ஸ்துதிகள்லாம் வரும். ராமாயணத்துல கபந்த ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னும் விராதன் ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னு இதெல்லாம் கம்ப ராமாயணத்துல இருக்கே தவிர வால்மீகி ராமாயணத்துல இல்ல. வால்மீகி ராமாயணத்துல அவளுக்கு சாரத மோசனம் வாருது போறா அவ்வளவுதான் இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னா ரெண்டு பேர் தான் ஸ்தோத்திரம் பண்றா, அதுல ஒண்ணு இவள் தாரா. தொம பிரமேயஸ்ய துராசதஸ்ய ஜிதேந்திரியஸ்யோத்தம தர்மகஸ்ய அக்ஷீண கீர்த்திஸ்ய விதக்ஷணஸ்ய க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமேக்ஷணஹ. ஸ்தோத்திரம் ரெண்டாவது ஸ்தோத்திரம் பண்றவள் மந்தோதரி. மந்தோதரி வந்து சிவஸ்தோக்ஷாஹ நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதோ த்ருவா சங்கசக்கர வெத்தமேஷா மகாயோகி சங்கசக்கர கதாதரா அப்படின்னு மந்தோதிக்கு போன சங்கசக்கர கதாதரங்கிற. நான் இங்கேயாவது வில்லு வச்சுட்டு இருக்காரு, ஆனா சங்கசக்கர கதாதரா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் பெருமாள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணும்படியா பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாலும் ராமாயணத்திலயே இருக்கு. மத்த யாரும் ரிஷிகள்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணாலும் காணும் ராமாயணத்துல, ஆனா இவா ரெண்டு பேரும் பண்ண ஸ்தோத்திரம் மாத்திரம் ராமாயணத்துல இருக்கு. அப்ப இவ ரெண்டு பேருக்கு அப்படி என்ன பண்ணா பெருமாள் அப்படின்னா ரெண்டு பேரையும் விதவைகள் ஆகிட்டாரு, தாரையினுடைய பர்த்தாவை கொண்டுட்டார். அது மாதிரி மந்தோதரையுடைய பர்த்தாவையும் கொண்டுட்டார். ரெண்டு பேரையும் பெருமாள் தான் கொன்னது. கொண்டுட்டு தைரியமா நிக்கிறார் அவளா ரெண்டு பேரும் பத்தி விடுதீர்கள், தாரையும் பத்தி விடுறாரு. என்ன பஞ்சகன்யா அஞ்சு பேர் காயும் அகல்யா சீதா தாரா அகல்யா மந்தோதரி திரௌபதினு பஞ்சபதி வரிசைகள்ல உலகம் இனி வரைக்கும் கொண்டாடக்கூடிய பஞ்சபதி வரிசையில தாராவும் ஒருத்தி மந்தோதரியும் ஒருத்தி. அப்போ பதிவிரதைகளா இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பர்த்தா கிட்ட அத்தனை ஒரு பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள், அந்த பர்த்தாவை கொன்னவர் இவர். இவ கொன்னா என்ன பண்ணணும், பதிவிரதையா இருக்கா என்ன பண்ணுவோம், இவரை கொண்டு கொண்டு வந்தோம் அந்த மாதிரிதான் பண்ணணும். பதியே தெய்வமா நினைச்சுட்டு இருக்கா, தெய்வமே வேண்டாம் பதியே தெய்வமா நினைச்சுட்டு இருக்கா, அந்த பதிய ஒருத்தவன் கொன்னுட்டான் அப்படின்னா அதை என்ன பண்ணணும். ஆனா இவா ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் பண்றான்னு ராமாயணத்தில் ஏன்னு கேட்டா அதான் பரதத்துவத்தை தெரிஞ்சிருந்தான். பதிவிரதா தர்மங்கிறது சரீர தர்மம், அது இந்த சரீரத்தை வைக்கக்கூடிய தர்மம். ஆனா பரதத்துவத்தை தெரிஞ்சின்றவா அவள் தான் இம்பிரமான் ஸ்ரீராம் பரதத்துவங்கிற மந்தோதரிக்கும் தெரியும் தாரைக்கும் தெரியும். மூணாவது ஒருத்தி ராமாயணத்துல இது தெரிஞ்சின்றவ சுமித்ரா. அவளும் கடைசியில பதி அவளும் கடைசியில இதுவா விதவா ஆயிடும். சுமித்ரை சுமித்ரைக்கும் தெரியும் தக்கம் கிட்ட சொல்லி அனுப்புறா. மூணு பேர் நல்லா தெரிஞ்சின்றவா, மகரிஷிகளை காட்டிலும் நல்லா தெரிஞ்சின்றவா, மூணு பேரும் விதவைகளா இருக்கா. பதிவிரதர்களா இருக்க வேண்டியவா மூணு பேரும் இருக்கிறவா, ஆனா மூணு பேரும் விதவைகளை ஆக்கறா. ஆனா மூணு பேரும் பெருமாள் அழகா ஸ்தோத்திரம் பண்றா. சூரியஸ்யாபி பவேத் சூர்யஹ அக்னேர் அக்னிஹின் சுமித்ர ஸ்லோகம். சூரியன் இல்லைவன் சூரியனுக்கு சூரியன்கிறான். எல்லாரும் சூரிய குலத்துல ராமன் வந்திருக்கான் அப்படிங்கிறா எல்லாரும். அப்ப சுமித்ரா சொல்ற சூரிய குலத்திலே வந்தவன் இல்லைவன், இல்ல இந்த குலத்துக்கு காரணமான சூரியனும் இல்லைவன், அவன் அந்த சூரியனுக்கு சூரியன் அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். சூரியஸ்யாபி பவேத். ஏன்னா சூரியனும் சிருஷ்டிக்கிறான் இவன் தான், சூரியனுக்கு பிரகாசத்தையும் சிருஷ்டிக்கணும் தான், அவன் போய் சூரிய குலத்துல வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சூரியஸ்யா பவேத் சூர்யா அப்படின்னு அவள் சுமித்ரா எடுத்து சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. அப்போ அப்படி தாரைக்கும் மந்தோதரிக்கும் அப்படி ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துல பகவான் நினைச்சு அவ துக்கம் இருக்கச்ச கூட அவ வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றா. அப்ப பெருமாள் வந்து அவளுக்கு சேவை கொடுக்கவே தான் ஸ்தோத்திரம் பண்றா. வேற ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கு என்ன சேவை கொடுத்தாருனா நின்ற சேவை கொடுக்கறாரு. சிவங்கன மலையில மாதிரி அப்படி கையில கையில இருக்கக்கூடிய வில்ல தரையில ஊழியிட்டுதான் தாரைக்கும் சேவை கொடுக்கற மந்தோதரிக்கும் அப்படிதான். அதான் அவஷ்டம் அப்படின்னு எடுத்திருக்காரு.
வில்ல பிடிச்சு நிக்கக்கூடிய பகவான பார்த்து அவர்கள் எல்லாம் சோத்தம் பண்ணானா அவ நிக்கிற அழகு அத்தனை அழகா இருக்கு என்பதாக அர்த்தம். அதுவும் அந்த இடத்துல அப்படி நிக்கிறான்னு. அதுக்கப்புறம் உடதே ராமம் மகசியினும் அதான் முதலே பார்த்தோம். இப்படியாக கிடந்த திருக்கோளும் வீட்டிலிருந்த திருக்கோளும் எந்த திருக்கோளும் மூணும் ராமாயணத்துல அழகா இருக்கும். அது மாத்திரம் இல்லையா, சொல்ல அசவா மணல் புல்லிலே கோபிமார் மடியிலே சாய்ந்தும் வட்ச மத்தியத்திலே கோபகுமாரர்களோட இருந்தும் கோவர்தனோத்தாரணம் பண்ணி நின்றும் அப்படிங்கிற. அதுதான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல, கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கேயும் கிடந்து இருந்து நின்று மூணும் இருக்கு. மணல் குன்னிலே கோபிமார், அங்க யமுனா நதியில ஒரு மணல் குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மணல் குன்னுதான் ஆழ்வார்கள்லாம் நிறைய பாடியிருந்தா, வார் மணல் கொண்டு புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னு குலதேவரோட அழகா பாடுறான். அந்த மணல் குண்டுல கோபிமார் மதியிலே தலைவிச்சு படுத்திருந்தான கிருஷ்ணன். அவருக்கு வீடு சிறந்த திருக்கோள். அப்போ வீட்டிலிருந்து திருக்கோலம் அப்படிங்கறது எங்கன்னு கேட்டா, வட்ச மத்தியத்திலே கோபகுமாரர்களோட கோபர்களோட கூட இருக்கும்போது பாடு வைச்சிருந்த போது அவர்களோட கூட உக்காண்டிருந்து துத்யோதனம் சாட்டிருந்துக்கான். துத்யோதனம் உபானீதம் அப்படின்னு பாகவதத்தை கொண்டு வந்த திருஜம் வந்து பங்கு கொடுத்து எல்லாருக்கும் தானும் அதோட சேர்ந்து யாரு அப்படின்னா யஜ்ஞத்துல ரிஷிகள்லாம் பிரசாதம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதை இவர்களோட இப்ப திருஜோனம் காட்டுதான் உட்கார்ந்து அவர்களுக்கு நின்று இருந்து அப்படிங்கறது எங்க கேட்டா, ஏழு நாள் மழையை பிடிச்சுன்னு இருந்தாலும் கோவர்தன மழை. அப்ப எல்லாரும் கிருஷ்ணன் பாத்துட்டு இருந்தா அந்த ஏழு நாள் நின்ற திருக்கோணங்களோட வேற கிடையாது, அப்ப உட்கார முடியாது. அப்போ ஏழு நாள் அப்படியே நின்றுதானா, ஆக நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். அழகா இதெல்லாம் அனுபவம் சொல்றான். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் இருக்கையோ அது அவனுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு லீலையிலையும் தெரியுது, ஒவ்வொரு சேஷ்டையிலையும் அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் தெரியும். என்ன வேணா அவன் பண்ணலாம் அப்படிங்கறது அழகாக தெரியும். சுவாமி ராமானுஜர் இதே மாதிரி ஒரு பாட்டு பின்னாடி நம்மாழ்வாருடைய பாட்டு இதே மாதிரி, நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனா இருந்தவாறும் கிடந்தவாறும் எத்தனையோ பிரகாரத்துல நீக்கி எந்த பெருமையை நான் பேசுவேன் அப்படிங்கிற அதங்க அங்க நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அர்ச்சாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் இது மூன்றையுமே யசோதை தொட்டிலே காணலாம் அப்படின்னு பகவத் ராமாவதர் எழுச்சிதான்னு சொல்லுவான். யசோதை இட்ட தொட்டில் இருக்கும் இல்ல கிருஷ்ணனுக்கு, அந்த தொட்டிலேயே மூணையும் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் மண்டபம்லாம் இருக்கட்டும், இந்த தொட்டில படுத்து கணக்கு குழந்தை படுத்து குழந்தை சொல்லிட்டு விட்டான்னா கொஞ்ச நாங்க மட்டும் உட்காந்துருக்கும் தொட்டில. ஏன்னா உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா படுத்து கழிச்சு பார்த்துக்கோம்னா அடுத்து கொஞ்ச நாங்க வந்து பார்த்தா நின்று இருக்கும். பயமா இருக்கும் யசோதைக்கு, ஏன்னா நிக்கிறேன் கீழ் விழுந்துட போற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சு நிக்கிற மொழியோ கீழ் விழுந்துட போற அப்படின்னா தொட்டில்ங்கிறது அவன் இட்ட வழக்கு. தொட்டில அவன் இஷ்டம், அவன் என்ன வேணா பண்ணுவான். ஆனா தொட்டிலுக்கு அளவே குறிச்சு ரொம்ப கூட பொங்குவான். யசோதிக்க பயம் வரா மாதிரி கிடைக்கில் தொட்டில் தெரிய உதைக்கிறோம் அப்படின்னா சரியாழ்வார் பிறந்த கொஞ்ச நாள்லயே தூளி கட்டி விட்டுருவாளாம். துணி தொட்டில், துணினாலே தொட்டில் பண்ணி தூளி கட்டி விட்டானா கிழிய உதைக்கிறோம். வெளியில வரணும் அப்படின்னா அந்த தொட்டில உதைச்சு உதைச்சு கிடைக்கல, தொட்டில் கிழிஞ்சு போச்சு, அது வழியா வெளியில வந்துட்டாலாம். அப்ப கிடைக்கில் தொட்டில் கிழிய உதைக்கிறோம் அப்படின்னு தொட்டில் கிழியும்படியா உதைக்கூடிய. அதனால அந்த தொட்டில் இருக்கோ இல்லையோ அது சாதாரண தொட்டில் கிடையாது, அது மாணிக்கம் கட்டி வயிற விடை கட்டி மாணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். பேணி உனக்கு பிறவன் விடுதல்தான் சொல்ற மாதிரி உத்தமமான ஒரு தொட்டில். அந்த தொட்டில இந்த மூன்றையும் சேவிக்கலாம் அப்படின்னாரா சுவாமி ராமானுஜர். எங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா மூணையும் அந்த இடத்துலயே பார்க்கலாம் அப்படின்னா படுத்துக்கணும். அவன் படுத்துன்றதா நினைச்சுன்னு பார்த்தா அவன் நின்றுட்டு இருப்பான். வேலை தொட்டில் வேலை தொட்டில நிக்கிறதுக்கா இருக்கு, ஆனா கிருஷ்ணனுக்கு அது ஒரு லீலையா இருக்கு அப்படின்னு. அப்படியாக அவனுடைய சர்வ சேஷ்டைகளையும் இங்க வியாக்கியானத்துல அழகா சொல்றான். இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்ன கேட்டா, விவிதவிகரணாது, அதாவது பலவிதமான விகரணங்கள். இது தவிர இது பண்ணது மாத்திரம் இல்லாமல் அதுக்கும் மேலே என்னன்னு கேட்டா, திரிக்கிரவனாய் பூமியை அளந்ததும் வராகனாய் உத்தரித்தும் இப்படி பகுதி விகரணங்களை பண்ணுகே ஆளும் என்று பலவிதமான சேஷ்டங்களை எல்லாம் எம்பரா பண்ணி கொண்டிருக்க அப்படின்னாலே அவன் சர்வ ஜெகத்துக்கும் ஈஸ்வரன், எல்லா ஜெகத்தையும் இப்படி தான் நிச்சய வளர்த்தாக இருக்க அப்படின்னாலே எல்லா ஜெகத்துக்கும் ஈஸ்வரன் அப்படிங்கறது அழகாக தெரியலாம். இப்படி சர்வ ஜெகதீஸ்வரத்தை
சொல்லக்கூடிய இந்த பாசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். கிடந்திருந்து நின்றளந்து அப்படிங்கிற பாசம். காண்பாரார் எண்ணி தன் கண்ணனையன் காணுவாறு உன் பேசில் எல்லா உலகம் ஒரு சுற்றாற்றா. ஏன்பா வீடோ உயிரோ மற்ற பொருட்கும் ஏன்பாலும் போரான் பறந்துள்ளனான் எங்குமே அப்படிங்கறத பத்தியும் விசாரமா சொல்லணும். அது அடுத்த கால சாலத்துல சொல்லலாம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.